குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் மற்றொரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம வாகனம், அதிரடி படையினர் தீவிர சோதனை. அவசர கால சட்டம், இராணுவத்தினருக்கு மேலதிக அதிகாரம். எச்சரிக்கை தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டி இருக்க வேண்டும் மஹிந்த. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இன்று நடந்தது என்ன, ஒரு சிறப்பு பார்வை. மாற்று வடிவில் வந்துள்ள பயங்கரவாதம், குத்தாபய ராஜபக்ச. குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பில் மற்றொரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தினத்தன்று ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக சிரிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணை நடத்துவதற்காக இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் சுமார் 310 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 500 பேர் வரையில் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 40-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் பாடசாலைகள் அனைத்தும் எதிர்வரும் 29 திகதியை ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. இலங்கையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களை அடுத்து அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றும் இன்றும் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அரசாங்க பாடசாலைகளில் 2 தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 29 திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம வாகனம், அதிரடி படையினர் தீவிர சோதனை. யாழ்ப்பாணத்தில் மர்ம வாகனம் ஒன்றினால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அருகில் மர்மமான வாகனம் ஒன்று நிற்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து அதிரடி படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் வாகனம் தொடர்பான முழுமையான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. கொழும்பில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகளுடன் மர்ம வாகனம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்திலும் மர்ம வாகனம் நிற்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர கால சட்டம், இராணுவத்தினருக்கு மேலதிக அதிகாரம். நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் அவசர கால சட்டம் ஊடாக சோதனை நடவடிக்கைகள் கைதுகளை மேற்கொள்ளும் அதிகாரங்களை எதிர்வரும் 30 இராணுவத்தினர் பெற்றுக்கொள்ள உள்ளனர். இலங்கையில் இன்று முதல் அவசரகால நிலை பிரகடனம். இலங்கையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களின் பின்னர் இன்றைய தினம் அரசாங்கம் இலங்கையில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இலங்கையில் அவசரகால நிலையை பிரகடனம் செய்துள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அறிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு சபை ஜனாதிபதியின் தலைமையில் ஒன்று கூடிய வேளையில் இந்த தீர்மானம் குறித்து ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் எதுவும் நடக்கலாம். பொதுமக்கள் தெரிந்திருக்க வேண்டிய எச்சரிக்கை தகவல்கள். அவசரகால சட்டம் என்றால் என்ன, அவசரகால தடை சட்டம் என்றால் என்ன என்பதை கட்டாயம் அறிந்து கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இல்லையென்றால் மிகப்பெரிய தண்டனைகளுக்கோ துப்பாக்கி பிரயோகத்திற்கோ இலக்காக நேரிடும். இந்த செய்தி அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கத்தால் நேற்றில் இருந்து அடுத்து வரும் 10 அவசரகால தடை சட்டம் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அவசரகால தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் காலத்தில் எங்கேயும் எதற்காகவும் சுடப்படலாம். எச்சரிக்கை தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டி இருக்க வேண்டும் மஹிந்த. புலனாய்வு பிரிவை சேர்ந்த அரைவாசி பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதனால் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், புலனாய்வு பிரிவினர் இந்த தாக்குதல் பற்றி கண்டறியவில்லை என யாரும் அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது. ஏனெனில் புலனாய்வு பிரிவை சேர்ந்த அரைவாசி பேர் தற்பொழுது சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான ஒரு பின்னணிவில் புலனாய்வு கட்டமைப்பு பலவீனமடைந்தது என குற்றம் சுமத்தப்படுவதில் பயனில்லை. புலனாய்வு பிரிவின் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளாமையே இங்கு பிரச்சனையாகும். எச்சரிக்கை குறித்து அரசாங்கம் மக்களை தெளிவூட்டி இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இன்று நடந்தது என்ன, ஒரு சிறப்பு பார்வை.
கொழும்பு கரையோர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற வாகனத்திலிருந்து அதிசக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் அடங்கிய பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடந்த தற்கொலை குண்டுதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் அவ்விடத்துக்கு வருகை தந்ததாக கருதப்படும் சிறிய ரக வாகனத்தில் இருந்து இந்த வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். இந்நிலையில் அந்த வெடிபொருட்கள் பிரதேச மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் அது பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டதாக போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர மேலும் தெரிவித்தார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் மேலும் 7 இடங்களிலும் நேற்று தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதன்போது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு தற்கொலை குண்டுதாரி வருகை தந்ததாக கருதப்படும் வாகனம் தேவாலயம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று நண்பகல் சோதனையின் போது அவ்வாகனத்தின் பின்பகுதியில் 2 பெட்டிகள் அந்த வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததுடன் 2 பெட்டிகளும் ஒரு பாவையை கொண்டு இணைக்கப்பட்டுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். இதனால் அந்த வெடிபொருளை வாகனத்திலிருந்து அகற்றுவது சாத்தியமற்றதாக இருந்ததால் பாதுகாப்பு தரப்பினர் பயன்படுத்தும் பாதுகாப்பான வெடிப்பு எனும் கோட்பாட்டை பயன்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு தீர்மானித்துள்ளது. அதன்படி பிற்பகல் 3:30 to 4 இடையில் பிரதேச மக்கள் அனைவரும் குடியிருப்புகள் மற்றும் பாதைகளில் இருந்த பாதுகாப்பான இடங்களுக்கு அகற்றப்பட்டனர். இதனை அடுத்து வாகனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு தொடர்பில் நிபுணத்துவம் பெற்ற அதிகாரி ஒருவரின் நேரடி கட்டுப்பாட்டில் துறைமுக பகுதிக்குள் இருந்த செயற்கை அதிர்வு கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் இருந்த குண்டுகளை வெடிக்க செய்யப்பட்டது. இதன்போது அதை பாரிய சத்தத்துடன் வெடித்து தெரியது. குறிப்பாக புனித அந்தோனியார் தேவாலயத்தை தற்கொலை தாக்குதல் நடத்திய நபர் தாக்குதலை தொடர்ந்து அங்கிருந்து தப்பியோடி பொதுமக்களை இலக்கு வைத்து குறித்த வெடிபொருட்களை வாகனத்தில் வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். இதனிடையே கொழும்பு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தையும் நடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 87 பெர்னாண்டோக்கள் கைப்பற்றப்பட்டன. பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள தனியார் பஸ் நிலையத்தில் 12 டெனாட்டர்கள் வீழ்ந்து கிடந்துள்ளன. அதனையடுத்து அங்கு முன்னெடுக்கப்பட்ட அங்கு குப்பை குவிக்கப்பட்டிருந்த இடத்தில் 75 டெனாட்டர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நண்பகல் கொழும்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய விசேட சோதனை நடவடிக்கைகளை போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து முப்படையினர் முன்னெடுத்திருந்தனர். 1000 இராணுவ வீரர்கள் கடற்படை விமானப்படை வீரர்கள் இந்த சோதனைகளில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பல்வேறு சந்தேகத்துக்கு இடமான இடங்கள் வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இன்று கோட்டை புகையிரத நிலையத்தில் சந்தேகத்துக்கு இடமான பொதி ஒன்றினால் அச்சம் ஏற்பட்டிருந்தது. இதனால் அங்கிருந்த பயணிகள் அப்புறப்படுத்தப்பட்டு குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அது சாப்பாட்டு பொதி என்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை வெளிசரை ரவக்கோட்டை மைதானம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்றினால் சுமார் 30 minutes அதிகமான நேரம் நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. எனினும் அந்த காரை சோதனை செய்தபோது அங்கு பொருட்களோ வெடிபொருட்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே நேரம் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கட்டுநாயக்க சந்தி ஒன்றில் பாதையோர மதில் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பொம்மை தலை காரணமாக அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இதே நேரம் கல்கிசை டெம்லன்ஸ் குறியிடிப்பு பகுதியில் வீடொன்றில் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்டிருந்த தகவல் ஒன்றுக்கு அமைய போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அங்கும் சோதனை நடத்தியிருந்தனர். அத்துடன் இன்று மாலை மருதானை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான பொதி இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அங்கும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினருடன் இணைந்து சோதனை நடத்தப்பட்டுள்ளது. எனினும் அங்கு கண்ணாடி துண்டன்றே இருந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். எவ்வாறாயினும் நாடளாவிய ரீதியிலும் குறிப்பாக கொழும்பிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய தீவிர சோதனைகள் முன்னெடுத்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாற்று வடிவில் வந்துள்ள பயங்கரவாதம் புத்தாபய ராஜபக்ச. அனைத்து இலங்கையர்களுக்கும் வழங்கப்பட்ட பாதுகாப்பு உறுதி மற்றும் உலகளாவிய ரீதியில் முன்னிலையாகி இருந்த இலங்கை புலனாய்வு சேவையின் ஆளுமை என்பன தகர்ந்து போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் 30 கால போர் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டமையை அடுத்து நிம்மதி மூச்சு விடக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது. தற்போது பயங்கரவாதம் தற்போது மாற்று வடிவில் வந்துள்ளது. எனினும் ஒரே விதமான கொடூரத்தன்மையை இதில் காண முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.